ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய திருமண வரன்களில் முதல் வரன் பெயர் பார்த்தீங்கன்னா உமாதேவி. உங்களோட வயசு 33 ஆகுதுங்க. உங்களோட ராசி கன்னி ராசிங்க. ஜாதி செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈரோடில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 5-6 வீட்டுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவும் சின்னதாக பிஸ்னஸ் தாங்க பண்ணுறாங்க. ஸோ அதே பிஸ்னஸ் தாங்க இவங்களும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து சமீபத்தில் தாங்க தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா தாங்க இதை பார்த்துட்ருக்காங்களாம். ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கு வரக்கூடியவர் வந்து ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும், சுமாரான வேலையில் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கவிதா. இவங்களோட வயசு 35 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து முத்துராஜா வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது, மற்றபடி நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக வேலைக்கு போய் சம்பாரித்து ஒரு 10 நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 ப்ரைவேட் ஜாபில் தாங்க வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து டிகிரிலாம் முடிச்சிருக்கணும்லாம் இல்லை, ஓரளவு படிச்சிருந்தா கூட போதும், நிரந்தரமான ஒரு வேலையில் இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குடும்பம் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. இவங்களோட வயசு 33 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மகர ராசிங்க. ஜாதி நாடார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு IEEE முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்லாம் ஓரளவு நல்ல ஒரு வசதியெலாம் இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 சேர்ந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து 1 கண்டிப்பாக முடிச்சிருந்தால் மட்டும் போதும், ஜாதி வசதியெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிரந்தரமான ஒரு வேலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, சாதாரண குடும்ப மணமகன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் மிகவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட அப்பா அம்மாவையும் கடைசி வரை நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல குணமான மணமகனாக இருந்தால் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய முழு விவரத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொண்ணோட உங்களோட ஜாதகம் பொருந்துருந்துச்சுன்னா மேற்கொண்டு இவங்கள பற்றிய விவரம் உங்களுக்கு வழங்கப்படும். இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நாம் போடக்கூடிய பதிவுகளுடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.